Hello friends, in the video, we ஒரு ஸ்லைடர JavaSwing ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு JavaSwing ல அவங்க தர காம்போனென்ட் பேரு J slider. அதை இங்க डायरेक्टली கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரேம் கிரியேட் பண்ணதுக்கு கீழேயே J slider SL அப்படினு நேம் பண்ணிப்போம். இந்த ஸ்லைடருக்கான இன்ஸ்டன்ஸ நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கொடுத்துக்கலாம். SL equal to new J slider. உள்ள நிறைய கன்ஸ்ட்ரக்டர் டைப்ஸ் இருந்தாலும் இதுதான் டிஃபால்ட்டான கன்ஸ்ட்ரக்டர் டைப். உள்ள எந்த ஆர்கியுமென்ட் கொடுக்க வேணாம். இது எப்படி இருக்குன்னு ரன் பண்ணி பாப்போம். நம்ம பவுன்ஸ் இப்போதைக்கு செட் பண்ணிக்கலாம். செட் பவுன்ஸ் அப்படிங்கற மெத்தட கொடுத்து உள்ள நாலு வேல்யூ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் லொகேஷன் கொடுத்துப்போம் 50, 100 அப்படினு கொடுத்துட்டு விட்த் அண்ட் ஹைட்ல 400, 50 னு கொடுத்துறேன். எதனால விட்த் அதிகமாகவும் ஹைட் கம்மியாகவும் இருக்குனா நம்ம ஸ்லைடரோட வடிவமைப்பு அப்படி டிஃபால்ட்டா ஸ்லைடர் ஹரிசான்டலா இருக்கும். அதனால லெந்த் அதிகமாகவும் ஹைட் கம்மியாகவும் தான் இருக்கும். அடுத்ததா இந்த ஃப்ரேம்ல ஆட் பண்ணிக்கலாம். f.add அப்படினு கொடுத்து sl அப்படினு ஆட் பண்ணிப்போம். இவ்வளவுதான் டிஃபால்ட்டான ஸ்லைடர். இத நாம ரன் பண்ணி பாப்போம். பாருங்க நமக்கு ஸ்லைடர் ஒன்னு ஓபன் ஆயிருக்கு. இதுல நம்ம வேல்யூ சென்டர்ல நிக்குது. இதுக்கு பேர் நாப் அப்படினு சொல்லுவாங்க. இந்த ஆரோ மாதிரி இருக்குிறதுக்கு பேரு. அதே மாதிரி இந்த லைன் மாதிரி இருக்குல்ல இத ட்ராக் அப்படினு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கறத ஸ்பெஷலா மெத்தட்ஸ் அடுத்த வீடியோல யூஸ் பண்ணும்போது நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம ஸ்லைடர்ல டிஃபால்ட்டா மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 100, இனிஷியல் வேல்யூ 50. அதனால தான் சென்டர்ல நிக்குது. நம்ம லெஃப்ட் இல்லனா ரைட் ஆரோ கீஸ் வச்சு இத நவுத்த முடியும். இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணலாம். அது எங்க நிக்குதோ அந்த வேல்யூவை நம்மளால டிஸ்ப்ளே பண்ணி எடுக்க முடியும். இங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணலாம். இல்ல மவுஸ வச்சு இந்த நாப் அழுத்திட்டு இந்த மாதிரியும் நம்மளால ஸ்லைட் பண்ண முடியும். நம்ம ஸ்லைடரோட டிஃபால்ட் ஓரியன்டேஷன் ஹரிசான்டல் தான். இருந்தாலும் அதை வெர்டிகலாவும் வைக்க முடியும். அது எப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். இங்க ஸ்லைடரோட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் ஜே ஸ்லைடர் டாட் வெர்டிகல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹரிசான்டல் தான் டிஃபால்ட், அதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வெர்டிகல்னா நம்ம கொடுத்தாகணும். நம்ம வெர்டிகல் ஓரியன்டேஷனுக்கு பவுன்ஸை மாத்தி ஆகணும். 50, 400 அப்படின்னு மாத்திப்போம். காரணம் என்னன்னா 400, 50னா விட்த் பெருசாகவும் ஹைட் சின்னதாகவும் இருக்கும். ஆனால் வெர்டிகலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்தாகணும். இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணா பாருங்க நம்ம ஸ்லைடர் வெர்டிகல்ல நிற்குது. மற்றபடி இனிஷியல் வேல்யூஸ் மேக்ஸிமம் மினிமம்லாம் சேமாக தான் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் மினிமம் இனிஷியல் வேல்யூஸை கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்மளால மாத்தி கொடுக்க முடியும். இங்க வெர்டிகல் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் மினிமம் வேல்யூ கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டா 0 அப்படின்னு இருக்கு. நாம ஜீரோலே விட்டுருவோம். ஏன்னா அந்த வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணும் போதுதான் இந்த மினிமம் மேக்ஸிமம்லாம் தெளிவா தெரியும். அதை எப்படிங்கிறத அடுத்த வீடியோல ஸ்லைடருக்கான மெத்தட்ஸை பத்தி பேசும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு மினிமம் ஜீரோலே விட்டுறேன். ஆனா மேக்ஸிமம்ல நாம என்ன பண்ண போறோம்னா 5 அப்படின்னு கொடுக்க போறோம். 100 எங்கேயோ இருக்கு. ஆனா 5ங்கிறப்ப நம்ம ஸ்லைடர்ல நவர்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா நம்ம இனிஷியல் வேல்யூவை கொடுக்கலாம். அதுக்கு நாம என்ன பண்றோம்னா 2 அப்படின்னு கொடுத்துடுறோம். இல்லைன்னா டிஃபால்ட்டா சென்டர்ல நிற்கும். நான் 2 அப்படின்னு கொடுக்கறதுனால கரெக்டா 2 எங்க இருக்கோ அங்க போய் நிற்கும். இதை நாம ரன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க டிஃபால்ட் வெர்டிகல்ல தான் இருக்கு. ஆனா 2ல தான் நிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா இதுல எந்த நம்பருமே இல்ல. ஆனா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா 0ல இருந்து 5 தான் மேக்ஸிமம் அப்படிங்கறதுனால நான் இப்படி கீழே வரேன். இதுதான் 0. டாப் ஆரோ டவுன் ஆரோ அழுத்தி இந்த மாதிரி வர முடியும். இப்ப நான் 1 கொடுக்கறேன், இங்க நவுறுது. அதே 2 கொடுத்தா இந்த இடத்துக்கு வருது. இதை வச்சு இத 2 அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அடுத்து 3, 4, 5 மேக்ஸிமம்க்கு போயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். இதே 0, 100 கொடுத்துருந்தா நம்ம நாப் ஸ்லோவா மூவ் ஆயிருக்கும். இந்த மாதிரி உங்களால கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கொடுக்க முடியும். அடுத்தது நாம என்ன கொடுக்க போறோம்னா மேனுவலா ஒரு மெத்தட் வச்சு எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இங்க பாருங்க sl டாட் செட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த செட் வேல்யூக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் இனிஷியல் வேல்யூவா இருக்கும். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள 2 கொடுத்துருக்கேன். ஆனா செட் வேல்யூக்குள்ள நான் என்ன பண்றேன்னா 5 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ மேக்ஸிமமா என்ன வேல்யூ இருக்கோ அதுல போய் நிக்கணும்னு சொல்லியிருக்கோம். எது டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்மளுக்கு 5ல தான் போய் நிக்குது.
ஸோ டூவை வந்து ஓவர் ரைட் பண்ணிருச்சு. ஏன்னா செட் வேல்யூ தான் நம்மளுக்கு ரீசெண்டான வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதனால ஃபைல போய் நிற்குது. இதே மாதிரி ஓரியன்டேஷனையும் நம்மளால் மாற்ற முடியும், எஸ்எல் டாட் செட் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற மெத்தடு. இப்போ இதுக்குள்ள ஜே ஸ்லைடர் டாட் ஹரிசான்டல் அப்படின்னு மாற்றிப்போம். மாத்திட்டு இதை நாம ரன் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி வித் அண்ட் ஹைட்டை மாத்தணும். 400.15 திரும்ப மாத்திப்போம், ஏன்னா ரீசெண்டா ஹரிசான்டல் இருக்கிறதுனால அதுதான் ரன் ஆகும். இப்ப நான் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ரன் பண்ணேன்னா இங்க பாருங்க, ஹரிசான்டலா நம்ம ஸ்லைடர் மாறிடுச்சு. கன்ஸ்ட்ரக்டர்ல நாம கொடுத்த வெர்டிகலை ஓவர் ரைட் பண்ணிருச்சு. இந்த மாதிரி மெத்தட்ஸ் கொடுத்து நம்மளால மாற்ற முடியும். இன்னும் மேக்சிமம் மினிமம் வேல்யூஸையும் மாத்தலாம், ஆனா ஸ்லைடர்ல டிக்ஸ் நம்பர்லாம் டிஸ்பிளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேக்சிமம் மினிமம் கொடுத்தாதான் ஈஸியாக நம்மளுக்கு புரியும். அதனால் அதை எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்.